வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கிச்சனை. இந்த வீடியோவில் நாம 30-31 கண்டவைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன இதெல்லாம் வந்து போடாமல் விட்டணும், சரியா? ஸோ டிசம்பர் 30-31 வரை இப்போ வந்து முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடினா 19லேருந்து, ஓகேவா? ஸோ அந்த டேட்லாமே வந்து நான் வந்து வீடியோ போட முடியாது. பட் ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம டாபிக் வைஸாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன்ல, ஸோ மந்த்லியாக கொடுக்கும்ல, ஸோ டாபிக் வைஸ் ஆனால் அந்த PDFல வந்து நான் ஆட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரியா? ஸோ விட்டு போன அந்த நியூஸ் எல்லாமே, டேட்ஸில் வந்த நியூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த டாபிக் வைஸ் PDF போடுறப்ப அதை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்றேன், சரியா? ஸோ அதனால் அந்த அதோட வீடியோஸ் மட்டும் என்னால் போட முடியல, சரியா? ஸோ ஆனால் இனிமேல் நம்ம வந்து ரொட்டீனாக கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே. டிசம்பர் 30-31. ஸோ இந்தியாவோட ஹையஸ்ட் மெட்ரலாஜிக்கல் சென்டர் வந்து லே லடாக்கில் வந்து ஹர்ஷ்வர்தன் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ 3500 மீட்டர், சரியா? ஸோ 3500 மீட்டர். இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து இந்தியாவோட செகண்ட் மெட்ரலாஜிக்கல் சென்டர், சரியா? ஆனால் இது தான் வந்து இப்போ இந்தியாவோட ஹையஸ்ட்டு, சரியா? ஸோ இது செகண்டு ஆனால் ஹையஸ்ட்டு, சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இட்டாநகரில் இருக்குது, சரியா? ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு, வெறும் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து அருணாச்சல பிரதேஷ் இட்டாநகர் போடணும். ஸோ ஹையஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 3100 மீட்டரில் இருக்கக்கூடிய சீ லெவல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து லே லடாக். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, ஜிஎஸ்டி ரூல்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் எந்தெந்த பிஸ்னஸ்லாம் வந்து மந்த்லி டர்ன் ஓவர் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருதோ, அவங்க எல்லாமே வந்து அட்லீஸ்ட் 1% ஜிஎஸ்டியாவது அவங்க கேஷில் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ கேஷ் 1% ஜிஎஸ்டி லயபிலிட்டி வந்து கேஷில், ஓகேவா? ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சேர்மன் வந்து அஜித் குமார், ஓகேவா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு பாலினேட்டர் பார்க் சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க, அல்துவானின்னு சொல்லி. ஸோ உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ அந்த அல்துவானிங்கிறது என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா, நைனிடால் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இதை யார் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, பீட்டர் ஸ்மெட்டக், சரியா? ஸ்மெட்டாசெக்குன்னு சொல்லி ஒரு பட்டர்ஃப்ளை எக்ஸ்பர்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு பாலினேட்டர் பார்க், சரியா, அல்துவானின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது, சரியா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, BSSUKM, சரியா? BSSUKM சொல்லி அவங்க அப்புறம் வந்து NKG பயோஃபியூவலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர் ஆகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு எத்தனால் பிளான்ட்டுன்னு சொல்லி ஒன்று வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல், சரியா? ஸோ அந்த இதுக்கு கீழே தான் வந்து இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஃபஸ்ட்டு எத்தனால் பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ணுறாங்க, சரியா? ஸோ BSSUKM, சரியா? ஸோ சத்தீஸ்கரில் இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா, சத்தீஸ்கரில் அதே இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, கபீர்தம், சரியா? ஸோ கபீர்தம்ங்கிற இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் என்ன படிக்கிறோம் நியூஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டேட் வந்தால் ஸ்டேட்டை மட்டும்தான் படிக்கிறோம், அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கு, அந்த பிளேஸ், இல்லை வில்லேஜ், அந்த மாதிரி இருக்கிறத படிக்கிறதே இல்லை. ஆனால் எக்ஸாமுக்கு போனால் அதான் அவங்க கேட்குறாங்க, சரியா? ஸோ அதனால் நியூஸை தெளிவாக கம்ப்ளீட்டாக படிங்க, ஓகேவா? ஸோ நான் கொடுக்குறதே வந்து தேவையான எது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி தான் நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணிடாங்க, சரியா? ஸோ இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூ விஸ்டம் கோச்சுன்னு சொல்லி ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 km/h ட்ரையலில் வந்து அவங்க ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை, ஓகேவா? இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை. ஸோ இது வந்து எந்த கண்ட்ரியோட ஸ்டைல், அதாவது எதோட ஸ்டைலில் இருக்குதுன்னு பார்த்து கேட்கலாம். ஸோ யூரோப்பியன் ஸ்டைல், சரியா? ஸோ யூரோப்பியன் ஸ்டைல் டூரிஸ்ட் கோச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஸோ ஹெல்த் மினிஸ்டர் வந்து 7வது சப்மிட், சரியா? ஸோ குட் ரெப்ளிகபிள் ப்ராக்டிசஸ்க்கு உண்டான 7வது சப்மிட்டை வந்து அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு சப்மிட் 2013 நடந்துச்சு. ஸோ இட்டாநகரில் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் பெட் டிகான்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐஐடி ஹைதராபாத்தில். ஸோ இதோட இது பார்த்தோம் அப்படின்னா, டிகானுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஸோ டெக்னாலஜி இனோவேஷன் ஹப் ஆன் அட்டோனமஸ் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ், சரியா? டெக்னாலஜி இனோவேஷன் ஹப் ஆன் அட்டோனமஸ் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ், ஓகேவா? ஸோ இது கிட்டத்தட்ட வந்து சாங்ஷன் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 135 கோடி வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஐடி ஹைதராபாத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தோன்னா, 4% வந்து இன்ஃப்ளேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபார்
இந்தியாவில் சரியா. ஸோ ஆர்பிஐயோட பேப்பர்னு சொல்கிறது. ஸோ இந்த இது பார்த்தோன்னா டெப்டி கவர்னர், ஆர்பிஐயோட டெப்டி கவர்னர் மைக்கேல் டெபரட்ட பத்ரா. ஸோ அவர் தான் வந்து இதை வந்து ஆத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இந்த மூணு பேங்க் தான் வந்து டாப் 2020 வந்து டாப்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி, டாப் த்ரீ பேங்க்ஸ்ன்னு சொல்லி லிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. விசிக்கி சரியா, ஸோ விசிக்கி சரியா, ஸோ விசிக்கி வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கொலாபரேட் வித் சேல்ஸ் ஃபோர்ஸ் டு பில்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக் பிளாட்ஃபார்ம் சரியா. ஸோ ஃபார் ரிட்டைல் பேங்கிங் ஓகேவா. ஸோ முக்கியமானது படிச்சுக்கோங்க சரியா. எஸ் பேங்க் வந்து எந்த கம்பெனி கூட சேர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் ரிட்டைல் பேங்கிங்காக பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ். அடுத்து பார்த்தோன்னா ட்ராவல் நவுன்னு சொல்லி ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டிபிஎஸ் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் இருக்காங்களா இந்தியா, ஸோ அவங்க பண்ணுறாங்க ஒன் ஸ்டாப் ட்ராவல் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன் ஸ்டாப் ட்ராவல் மார்க்கெட் பிளேஸ். ஸோ என்னென்னா இந்த ஃபியூச்சரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கஸ்டமர் இருக்காங்களா, ஸோ இது ஒரு நியூ ஃபியூச்சரு, கஸ்டமர் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ப்ரௌஸ் பண்ணி அவங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸு, பஸ் டிக்கெட்ஸு, ஹோட்டல்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து அவுட்சைடு வித்தின் அண்ட் அவுட்சைடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ரௌஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ட்ராவல் இன்சூரன்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் வந்து யார் இந்த இன்சூரன்ஸை யார் ஆஃபர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதி ஆக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, ஸோ பிம்ப்ரி சிஞ்ச்வாட் முனிசிபல் கார்ப்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்தியா கூட சேர்ந்து, ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு சோசியல் இம்பேக்ட் பாண்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க சரியா. ஸோ கோ கிரியேஷன்னா என்னத்தோனா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சரியா. ஸோ கோ கிரியேட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சோசியல் இம்பாக்ட் பாண்டு. ஸோ யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்தியா கூட சேர்ந்து பிம்ப்ரி சிஞ்ச்வான் முனிசிபல் கார்ப்பரேஷன் சரியா. ஸோ யூஎன்டிபியோட பார்த்தோன்னா ரெசிடென்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொக்கோ நோடா சரியா, சொக்கோ நோடா ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி. அடுத்து வந்து 5500 crore வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பி அண்ட் எஸ் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். ஸோ ஜீரோ கூப்பன் பாண்டு 5500 crore. அடுத்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட்ஸு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் ஹெரிட்டேஜை வந்து கன்சர்வேஷன் பண்ணணும் யூஸிங் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி மூலமாக சரியா, ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ். ஸோ இதுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தோன்னா சாந்தனு சௌத்ரி சரியா. ஸோ சாந்தனு சௌத்ரி சரியா. ஸோ கமிட்டியை சேர் பண்ணுறது வந்து சாந்தனு சௌத்ரி. ஸோ இவர் வந்து ஐஐடி ஜோத்பூரோட டைரக்டராக வந்து இருக்கார் சரியா. ஸோ அடுத்து கவி, போர்ட் ஆஃப் கவின்னு சொல்லி ஒன்று வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அது யாரை நாமினேட் பண்ணுறாங்க மெம்பராக அப்படின்னு பார்த்தோன்னா, ஹர்ஷவர்தனை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கேரளாவோட ஆர்யா ராஜேந்திரனை வந்து திருவனந்தபுரமோட மேயராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து எஸ் பேங்கோட சிஎஃப்ஓ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ பனோட்கர், நிரஞ்சன் பனோட்கர் சரியா. ஸோ நிரஞ்சன் பனோட்கரை தான் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அனுராதா அட்லகா அவர் வந்து அவருக்கு பதிலாக தான் இவர் வந்து வர்றார், நிரஞ்சன் பனோட்கர் சரியா. ஸோ மனசு நிறைஞ்சி வந்து எஸ் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க நிரஞ்சன். ஸோ எஸ் பேங்க், ஸோ ஏதாவது ஃபினான்ஷியலாக காசு கேட்டால் மனசு நிறைஞ்சி, நிறைஞ்சிங்கிறது நிரஞ்சன். ஸோ மனசு நிறைஞ்சி எஸ் சொல்லணும் ஞாபகம் சரியா. ஸோ ஃபினான்ஷியல்னு ஏன்னு சொன்னால் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரில். ஸோ அடுத்து நரேந்திரா டபோல்கர் மெமோரியல் அவார்டு வந்து கே வீரமணி வந்து வாங்குறாரு. ஸோ திராவிடர் கழகம் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ஒரு குளோபல் சாக்கர் அவார்ட்ஸ் வந்து வாங்குறாரு. ஸோ என்ன அவார்டுன்னு பார்த்தோன்னா பிளேயர் ஆஃப் த செஞ்சுரி சரியா. ஸோ பிளேயர் ஆஃப் த செஞ்சுரின்னு சொல்லி ஃபியூச்சர் ஆஃப் த செஞ்சுரி அப்படிங்கிறது ஒருத்தர் வாங்குறாரு. ஸோ பெப் கார்டியோலா சரியா, பெப் கார்டியோலா சரியா. ஸோ அடுத்து சதீஷ் வியாஸ் சரியா, டான்ஸ் அண்ட் சமன் சரியா. ஸோ அவர் வந்து அவார்டு வாங்குறாரு. ஸோ வேர்ல்டு மியூசிக் ஃபெஸ்டிவலில் சரியா. ஸோ வேர்ல்டு மியூசிக் ஃபெஸ்டிவல் ஓகேவா. ஸோ 96th டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. ஸோ அதில் நம்ம சதீஷ் வியாஸ் வந்து வாங்குறாரு சரியா. எங்கன்னா குவாலியர், குவாலியரில் நடக்குதான் சரியா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இதுலேயே வந்து ராஜா மேன்சிங் தோமர் அவார்டுன்னு சொல்லி ஒருத்தர் வாங்குறாரு. ஸோ அது வந்து ஒரு போபால் பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து வாங்குது சரியா. ஸோ ராஜா மேன்சிங் தோமர் அவார்டு இன்ஸ்டிடியூஷன் சரியா. ஸோ அபினவ் கலா பரிஷத் சரியா, அபினவ் கலா பரிஷத். ஸோ இது வந்து ராஜா மேன்சிங் தோமர் அவார்டு.
அடுத்து விகே யாதவ் வந்து எமினன்ட் இன்ஜினியர் அவார்டு வந்து வாங்குறாரு. சரியா, ஸோ நம்ம இன்ஜினியர்ஸ் டே வந்து செப்டம்பர் 15 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிற ஒருத்தரோட பெர்த் அனிவர்சரியை கமரேட் பண்ணி இன்ஜினியர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா அக்கேஷன் மேனேஜர். ஸோ டாடா சென்ஸ் வந்து 32.67% வந்து ஏர் ஏஷியாவில் இருக்கக்கூடியதை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏர் ஏஷியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் யார்கிட்ட வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஏஏஐஎல். ஓகேவா, ஏஏஐஎல்னா ஏர் ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டட் இருந்திருக்கு. சரியா, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 32.67. சரியா, 3, 2, 6 அப்புறம் ஒரே ஒரு நம்பர் வரும். ஸோ அதனால் அது 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தா ஹர்ஷ்வர்தன் வந்து டிஜிட்டல் ஓஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஓசன் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ அதோட பேர் இன்கோய்ஸ். சாரி, அது டெவலப் பண்ணது யாருனா இன்கோய்ஸ். ஓகேவா, ஸோ இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஸோ டிஆர்டிஓ ஃபெசிலிட்டி என்ன பண்ணுறோன்னா குவாண்டம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ன்னு சொல்லி ஒன்று வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்க் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டைஜினியஸ் ருத்தீனியம். சரியா, ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு டைஜினியஸ் ருத்தீனியம் சொல்லி 106 பிளேக் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்ணில் கேன்சர் வருதுல்ல, ஸோ அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸோ 106 பிளேக்கு. ஸோ பார்க்கு, சரியா, பார்க்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்காங்க தான். ஸோ அவங்க வந்து பண்ணுறாங்க ருத்தேனியம் பிளேக் தெரப்பி. இந்தியன் ஆயிலோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் ஆஃப் கேஸ் டர்பைன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்தியன் ஆயில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பெல் ஜிஇ கேஸ் டர்பைன் சர்வீசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இன்னாகிரேட் பண்ணது தர்மேந்திர பிரதான். அடுத்து ரெண்டு நியூஸ் பேசிஸ் அருணாச்சல பிரதேசில், அது பேரே வந்து அருணாச்சலனேஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒன்று பேர் வந்து ஹெச்சியம் மெச்சுக்கணும். சரியா, ஹெச்சியம் மெச்சுக்கணும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அம்மோமம் அருணாச்சலனேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, டிஆர்டிஓவும் இந்தியன் நேவியும் சேர்ந்து சகாயக் என்ஜி அப்படிங்கிறத வந்து ஒன்று வந்து கண்டக்ட் மேடு, அதாவது அதோடய ட்ரையல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ டெவலப் பண்ணது என்எஸ்டிஎல் விசாகப்பட்டினம், அப்புறம் வந்து ஏடிஆர்டிஇ ஆக்ரா. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கேபினெட் வந்து ஆகாஷ் மிசைல் சிஸ்டம்க்கு வந்து அப்ரூவல், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. ஆகாஷ், ஆகாஷ்னா என்ன அர்த்தம்னா ஆஹா அப்படின்னு சொல்லி ஆகாயத்தை பார்க்குறோம். ஆகாயம், ஆகாயம்னா மேலே இருக்குது. ஆகாயத்தை ஆன்னு பார்ப்போமா, கீழேருந்து மேலே பார்க்குறோம். ஸோ சர்ஃபேஸ் கீழே இருக்கிறது சர்ஃபேஸு, மேலே இருக்கிறது ஏர். ஸோ சர்ஃபேஸ் டு ஏர். ஓகேவா, ஸோ 25 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. ஸோ இதை வந்து இண்டெக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு 2014 வந்து பண்ணாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். ஸோ இந்தியன் ஆர்மியில் பண்ணது 2015. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். சரியா, ஸோ இந்தியன் ஆர்மியில் எந்த வருஷம் பண்ணாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எப்போ எந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. ஆபிச்சுரிக்கு பார்த்தோன்னா நிக்கில் நண்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து இறந்து போயிட்டார் இந்தியன். கடம்பூர் ஜனார்த்தனனும் இறந்து போயிட்டார் மினிஸ்டர். ஓகேவா, ஸோ அடுத்து ஜோசப் வென்னியூர், அவர் வந்து ப்ராட்காஸ்டர். சரியா, ஸோ வெண்ணித்தண்ணி வெண்ணியூர் இருக்குல்ல, ஸோ வெண்ணித்தண்ணி எப்படி வைக்கணும்னு சொல்லி ப்ராட்காஸ்ட் பண்ணி காட்டினாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் ராஜேந்தர் சச்சரோட பயோகிராஃபி வந்து பேர் பார்த்தோன்னா இன் பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ அந்த புக்கே அவர் தான் எழுதியிருக்கார், இறந்து போயிட்டார்னா. ஸோ அடுத்த ஸ்டேட் நியூஸ் பார்த்தோன்னா சிஎஸ்சி, ஸோ காமன் சர்வீஸ் சென்டர் வந்து ஐஐடி டெல்லி கூட சேர்ந்து இன்னோவேஷன் லேபு, டிசைன் அண்ட் இன்னோவேஷன் லேபுக்காக சைன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து குஜராத்தோட சோலார் பவர் பாலிசி 2021, ஸோ விஜய் ரூபானி வந்து இன்னாகிரேட் பண்ணுறாங்க. ஸோ குஜராத் வந்து சோலாரில் வந்து 30,000 மெகாவாட் வந்து ஜென்ரேட் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், சஸ்டைனபிள் எனர்ஜி சோர்சஸ் மூலமாக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு இயர் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. 30,000 மெகாவாட்டு சஸ்டைனபிள் எனர்ஜி சோர்சஸ் மூலமாக 2022. ஓகேவா, அடுத்து அஸ்ஸாம் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆல் ஸ்டேட் ரன் மத்ராசஸ். சரியா, மெட்ராசஸ்ன்னு சொல்லி. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எம்பி என்ன பண்ணாங்கன்னா ராக் போபாலின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சரி ஜர்டோசின்னு சொல்லி ஒரு கிராஃப்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. சரியா, ஸோ மெயின் ஜரி ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் வந்து எங்கன்னா போபாலில் தான் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தோன்னா ராம்நாத் கோவிந்த் டிஜிட்டல் இந்தியா அவார்ட்ஸு.
என்னென்ன கேட்டகரியில் கொடுக்குறாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பேண்டமிக்கு டிஜிட்டல் கவர்னன்ஸில் சென்டர் ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் ஒன்று, அப்புறம் வந்து டிஜிட்டல் கவர்னன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒன்று, ஓப்பன் டேட்டா சாம்பியன் சொல்லி ஒரு அவார்டு, அப்புறம் எக்ஸாம்பிளரி ப்ராடக்ட் அவார்டு, அப்புறம் வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் மெட்ரலஜிக்கல் சென்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ பீகாரோட என்னென்னா டிஜிட்டல் இந்தியா அவார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த கொரோனா டைத்தில் யாரெல்லாம் வந்து நல்லா வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க, செலவு பண்ணி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதுக்காக வந்து அவார்டு வாங்குறாங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்னா பீகார். ஓகேவா? ஹேமந்த் குமார் இவர் வந்து சயின்டிஸ்ட் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வாங்குறாரு. எந்த இதோடதுன்னு பார்த்தா டிஆர்டிஓட அவார்டு, ஹேமந்த் குமார். ஓகேவா? ஹேமந்த் குமார் பாண்டே அவர் பேர். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஹெர்பல் மெடிசின்ஸ்க்காக வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அந்த கண்ட்ரிபியூஷனுக்காக அவர் வந்து அவார்டு வாங்குறாரு. ஸோ நிதின் கட்கரி வந்து மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குன்னு சொல்லி அஸ்ஸாமோட சில்சாரில் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்காக இவர் அவார்டு வாங்குறாரு. ஓகேவா? ஸோ சில்சார் சௌராஷ்டிரா ஹைவே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க மார்ச் 2022 சரியா? சரி, ஓகே. இதோட வந்து இந்த டேட்டோட கண்டபேஸ் முடிஞ்சது. ஸோ 30/31 முடிஞ்சது. நான் திரும்பியும் சொல்கிறேன், ஸோ விட்டு போன டேட்ஸோட வீடியோ போகிறது என்னால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட பிடிஎஃப், அதோட டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் டாபிக் வைஸ் பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன். சரியா? ஸோ அது வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அதை நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல், சரியா? ஸோ மறக்காமல் எக்ஸாமுக்கு கரெக்டாக டெய்லி படிச்சுருங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்னடா இந்த டேட்ஸ்லாம் விட்டு போச்சு. ஸோ பிடிஎஃப்லாம் மந்த்லி பிடிஎஃப் ஆல்ரெடி மந்த்லி பிடிஎஃப் போடுறதில்ல, டாபிக் வைஸாக போட்டோம்னா ஈஸியாக படிக்கலான்ட்டு. ஸோ அப்போ அந்த டாபிக் வைஸ் பிடிஎஃப்ல வந்து மிஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மிஸ் ஆகாது, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.